ஐயாவுக்கு என் வாழ்க்கை பூரா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் படங்கள் எல்லா படத்துலையும் நான் இருப்பேன். ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிருந்ததுனாக்க அதுக்கு நான் தான் காரணம். எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு கிடைக்காம அப்படி தான் மிஸ் ஆகிருக்கு. இல்லைன்னா எல்லா படங்கள்லேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து நல்ல நல்ல கேரக்டர்களாக கொடுத்து என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடன் பிறந்த சகோதரருக்கு மேல் அவர். அடுத்தது டிஜி சார், உரிமையாக கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு அருமையான ரோல் பண்ணுங்கண்ணா. ரைட், ஓகே, அவ்வளோதான். அந்த மாதிரி அதே மாதிரி மனோபால் அண்ணா, நாங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஷூட்டிங்கில் இருந்தாலும் இல்லைனாலும் ஃபோன்லேயாவது நாங்கள் அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்போம். செட் தோசைன்னு சொன்னார், அவர் வேணால் தோசை மாதிரி இருக்கலாம், நான் வந்து பூரி மாதிரி நல்லா உப்பி போயிருக்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக தம்பி விதார்த்து கூட இது முதல் முதல்ல நான் சேர்ந்து நடிக்கிறேன், அது ஒரு பெரிய சந்தோஷம். மகேஷ் முத்துசாமி சார், நம்ம எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஒரு கரெக்ஷன் சொல்கிறது, ஒரு பொசிஷன் சொல்கிறதுன்னா கூட ரொம்ப காதில் விழாத அளவுக்கு சொல்லி, நம்மளால் லிப் மூமெண்ட், நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்ததுனால அவர் லிப் மூமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நிற்க சொல்கிறார் போல் இருக்கு. ரைட், ஓகே அப்படின்னு லிப் ரீட் பண்ணி அந்த மாதிரி. அடுத்து என்னுடைய சொந்த தங்கைக்கும் மேலான ஜோதிகா அவர்கள், மொழி படத்திற்கு பிறகு இந்த படத்தில் அவங்களோட இணைந்து நடிக்கிறேன். ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். அவங்க கூட நடிக்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும். ஒரு சொந்த தங்கையோட வீட்டில் பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நான் முக்கியமாக இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அவங்க என்னை பற்றி உயர்த்தி சொல்லி ரோஷன் ஆண்ட்ரூஸ் கிட்ட சொல்லி எனக்கு காயம்குளம் கொச்சொன்னில் ஒரு நல்ல கேரக்டர் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லோருமே ஒரு நல்லவர்களாக இருக்கக்கூடிய, உயர்ந்த எண்ணம் உடையவர்களாக இருக்கக்கூடிய, அன்பும் பாசமும் மிகுந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு டீமில் பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இவ்வளவு நாட்களாக என்னை ஆதரித்துக் கொண்டிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் இன்னொரு ரிக்வஸ்ட்டு. என்னுடைய மகன் ஆதித்யா பாஸ்கர் 96 படத்தில் தம்பி விஜய் சேதுபதி அவர்களுடைய சின்ன வயசாக நடிச்சிருக்கிறாரு. எனக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவை அவருக்கும் தர வேண்டும் அப்படின்னு இந்த மேடை மூலமாக உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைத்து, மறுபடியும் இந்த காற்றின் மொழி படத்தில் நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த படக்குழுவினருக்கும், முக்கியமாக எங்கள் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஜே சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.